நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு முரண்பட்ட திருமண அமைப்புகளை பற்றியும், ராகு என்பவர் எப்படிப்பட்ட ஒரு வினோதமான கிரகம், அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு விளக்க ஜாதக ஒரு ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன். அதுலேயும் வந்து இப்போ அதிகமாகவே வந்து ஜாதகத்தை விளக்கும்போது அதற்கான உதாரண ஜாதகங்களை கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அது புரிஞ்சிக்கிற மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க. ஒரு உதாரண ஜாதகத்தில் வந்து நிறைய விளக்கங்கள் ஜாதகத்தை கொடுக்கும்போது அதிகமாக புரிகிறது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் கொடுக்குறீங்கன்றதுனால பெரும்பாலும் ஒரு விளக்க ஜாதகத்தோடையே வந்து விளக்கங்களை கொடுக்கிறேன். ராகு என்பவர் ஒரு அந்நிய மொழி இன மத சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். அவர் எந்த நிலையில் வந்து எவருடன் இணைகிறாரோ அப்போது அவர் சுபத்துவமாக இணையும் போது ஒரு விதமான நல்ல பலன்களும், பாவத்துவமாக இணையும் போது ஒரு வேறு விதமான ஒரு சமூக பழிச்சொல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு எண்ணங்கள். ராகுடைய காரகத்துவமே வந்து பாவத்துவமாக இருந்தால் கடுமையான நம்பர் டூ வேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருட்டுத்தனமாக சம்பாதித்தல், நயவஞ்சக எண்ணம், மாந்திரீகம், சாமர்த்தியமாக சாதுரியமாக பொய் பேசுதல், மிக அழகாக அதாவது ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மடியில் இருக்கிற புள்ள வழிவு நழுவி விழுந்துற மாதிரி பேசுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது போன்ற ஒரு ஒரு பிறரை ஏமாற்றக்கூடிய சாதுரியமான வழிகளில் ஏமாற்றக்கூடிய ஒரு சில செய்கைகளை சுபத்துவமற்ற ராகு, அதாவது குரு சந்திரன் குரு சுக்கிரன் போன்றவர்களுடைய தொடர்புகள் அல்லது வளர்பிறை சந்திரனுடைய சுபத்துவம் இல்லாத ஒரு அமைப்பில் வந்து ஒரு ராகு செய்வார். அதே ராகு ஒரு சுபத்துவமான அமைப்பில் வேறு விதமான ஒரு பாயிண்ட் வேறு விதமான அமைப்புகளில் இருக்கும்போது அந்நிய மொழி பேசுபவர் தன்னுடைய மதமல்லாத தன்னுடைய இனமல்லாத தன்னுடைய மொழி அல்லாத ஒரு விஷயங்களில் தான் இருக்கும் பாவகத்திற்கு ஏற்றார் போல சில பலன்களை செய்யக்கூடியவர். இங்கே இப்போது நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு விஷயம் வந்து இவர் இஸ்லாமியராக இருந்து தற்போது ஒரு இந்து பெண்ணை காதலித்து, அதை விட முக்கியம் அவர் இந்து பெண்ணை காதலித்ததே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவருக்கு இந்து மதத்தின் மேல் அதிகமான ஈடுபாடு வந்து சிவபக்தனாக மாறி, மிகப்பெரிய ஒரு சிவபக்தனாக மாறி, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கொண்டு தன்னுடைய இதை மாற்றிக்கொண்டு கம்ப்ளீட்டாக தான் பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரினா நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறேன். என்னுடைய நட்பு வட்டாரங்களிலே கூட ஒரு இஸ்லாமியர் சபரிமலைக்கு போவார், கம்ப்ளீட்டாக இதாக இருப்பார். பட் அவருடைய ஜாதகங்கள்லாம் கிடைக்கல, அவருடைய ஜாதக அமைப்பு அவருக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் சில நேரங்களில் இதை விளக்க முடியாமல் இருந்தது. தற்போது இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக மதம் மாறி சிவபக்தராக இருக்கின்ற ஒருவருடைய ஜாதகம், அவருக்கு ஏன் வந்து ஒரு இந்து பெண்ணை அமைக்க மணக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது, அவருடைய வாழ்க்கை அமைப்புகள், இத்தனைக்கு வந்து ஒரு படிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெல் நல்ல புத்திசாலியாக இருந்து அவருக்கு ஏன் அந்த மாதிரியான ஈடுபாடுகள் வருகின்றன அப்படிங்கிறதை பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஜாதகத்தை விளக்குறேன். இந்த நண்பர் வந்து 27/6/1991 மாலை 5:32 கோவையில் பிறந்திருக்கிறார். இந்த அன்பர் பிறப்பில் இஸ்லாமியர், தற்போது இந்துவாக இருக்கிறார். ஜாதக விளக்கத்தை சொல்லிடுறேன். விருச்சிக லக்னம், 2 சந்திரன் ராகு, 3 சனி, 8 சூரியன் புதன் கேது, 9 சுக்கிரன் செவ்வாய் குரு. திராசி கட்டம், ஜனனகாலத்தில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ஜனனகாலத்தில் சுக்கிரன் 16 வருடம் 5 மாதம் 10 நாட்கள். தற்போது இவருக்கு சந்திர திசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. விருச்சிக லக்னத்திற்கு ஆகாது என்று நான் சொல்லக்கூடிய புதன் புக்தி இப்போது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நவாம்சத்தில் வந்துட்டிங்கன்னா, நவாம்சத்தில் எண்கள் இல்லை. கும்ப லக்னம், சுக்கிரன் செவ்வாய், லக்னத்தில் சுக்கிரன் செவ்வாய், 3 சனி, 4 புதன் கேது, 7 சந்திரன், 10 ராகு விருச்சிகத்தில் ராகு, 11 குரு, 12 சூரியன்.
சரி, இப்போது இவருடைய ஜாதக அமைப்பை பற்றி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இவருடைய ஜாதக அமைப்பின்படி சந்திர திசை, இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்கும்போதே நான் சொன்னேன் சந்திர திசை ராகுபக்தியில் தான் வந்து உங்களுக்கு சிவபக்தி, அதாவது இவருடைய சந்திர திசை ராகுபக்தி 2015 ஐந்தாம் மாதம், 2015 அஞ்சாவது மாதத்திலிருந்து இவருக்கு சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிவன் விஷயங்கள் மே மாதத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேலேருந்து உங்களுக்கு வந்து அந்நிய மதத்தின் மேல் இந்து மதத்தின் மேல் உங்களுக்கு ஈடுபாடு 2015 வந்ததுன்னு சொன்னேன். 2015 ஜூன் மாதத்திலிருந்து வந்தது. ஜூன் மாதத்தில் எனக்கு சிவன் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார் அவர். 2015 ஜூன் மாதம் எனக்கு சிவன் உடைய தரிசனம் கிடைத்தது. அதிலிருந்து நான் இந்துவாக மாறினேன். சில நிலைகளில் சில விஷயங்கள் வந்து யாருக்கு எப்படி அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரியாது. இந்த வார்த்தையை அவர் அப்படியே சொன்னார். நான் சொன்னேன் 2000 சந்திரதசை ராகுபக்தியில் 2015 மே மாதம் உங்களுக்கு அல்லது ஏப்ரல் மாதம் அதிலிருந்து உங்களுக்கு அந்நிய மதத்தின் மேல் ஈடுபாடு வந்திருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மனோகாரகனுடைய சந்திரனுடைய தசை ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அவருக்கு எப்போ அந்த ராகுபக்தியில் தான், சூரிய தசை ராகுபக்தியில் அவருக்கு வந்திருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. ஏன்னா சூரியன் வந்து அவருடைய தகப்பன், வேறு மாதிரியான சில விஷயங்களை குறிக்கக்கூடியவர், தொழிலை குறிக்கக்கூடியவர். மனதை குறிக்கக்கூடிய இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறதுனால மனோகாரகனை 10 டிகிரிக்குள் நெருங்கி இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ராகுவிற்கும், ராகு 25 டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் 15 டிகிரியில் இருக்கிறார். அப்போ மனோகாரகனுடன் 10 டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற ராகு சுபத்துவமாக உச்ச குருவின் வீட்டில் பௌர்ணமி சந்திரனுடன் இணைந்திருக்கின்ற இந்த ராகு நிச்சயமாக அவருக்கு அந்த நேரத்தில் தான் சிவபக்தி இது போன்ற ஒரு அந்நிய மத ஈடுபாடு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டபோது, அவர் ஜூன் மாதம் 2016, அது வரைக்கும் எனக்கு ஜோதிடத்தில் எல்லாம் ஆர்வம் கிடையாது, 2016 ஜூன் மாதம் எனக்கு சிவனின் தரிசனம் கிடைத்தது. அது எப்படி என்னன்னு நான் கேட்டுக்கல, அவரும் சொல்ல விரும்பலை. எனக்கு சிவனுடைய தரிசனம் நேரடியாக கிடைத்தது. அதிலிருந்து நான் வந்து வெளிப்படையாகவே அது முதல் தான் எனக்கு ஈடுபாடும் வந்தது. பிறகு நான் வெளிப்படையாகவே ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறேன். என்னுடைய வீடு, அப்புறம் என்னுடைய போக்கு கொஞ்சம் மாறினோம்னா, என்னுடைய தாய் தகப்பனர் அப்படி ஒன்றும் பெருசாக வந்து என்னை இது பண்ணலை. தந்தை வந்து உன்னுடைய இஷ்டம் என்னவோ, என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய வைதீக இஸ்லாமிய குடும்பம், எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய இதில் இருக்கிறவங்க. பட் என்னுடைய தகப்பனார் வந்து அவங்க எல்லாத்தையுமே ஒரு இது பட்டார், அவருக்கு என்ன இஷ்டமோ அதை மட்டும் செஞ்சுக்கலாம், நீங்கள் உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய் அப்படின்ட்டு தந்தையும் சொல்லிவிட்டார். ஆகவே இன்னும் என்னுடைய குடும்பத்தோடு சுமூகமான உறவு இருக்கிறது. அதை பற்றிலாம் இந்த ஒரு விஷயத்தினால என்னை என்னுடைய குடும்பத்தினர் ஒதுக்கி வைத்து விடவில்லை. என்னுடைய மனதிற்கு, என்னுடைய இதற்கு வந்து அவங்க என்னுடைய உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பளிக்கிறாங்க அப்படின்னு ஒரே இடத்துல முடிச்சிட்டார். சரி, இப்போ இவருடைய அமைப்பு என்ன? ஏன் வந்து சந்திரதசை ராகுபக்தி என்றது இது நீடிக்குமா? கண்டிப்பாக நீடிக்கும். இந்த அமைப்பு வந்து மனோகாரகனை 10 டிகிரிக்குள்ள சுபத்துவமாக பாதித்திருக்கிறார். அதாவது இவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற பௌர்ணமி யோகம், கிரகணம் முடிந்து விட்டது, கிரகணம் முடிஞ்சு பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறார். எப்பொழுதுமே கிரகணம்ன்றது பௌர்ணமிக்கு முதல் நாள் பிரதமை திதியில் தான் கிரகணம் பெரும்பாலும் ஏற்படும். எப்பவுமே அதுதான், பிரதமை திதியிலேயே கிரகணம் வந்துவிடும். வந்துவிட்டு பௌர்ணமி திதியில் கிரகணம் விலகுகின்ற ஒரு நேரமாக சந்திர கிரகணம் இருக்கும். அந்த சந்திர கிரகணத்தில் கிரகணம் விலகிய நேரத்தில் இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதக அமைப்பின்படி இங்கே மேற்போக்காக செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருப்பதை போல தோன்றினாலும், ஏனென்றால் அடிக்கடி சொல்லுவேன் குரு சுக்கிரன் இருவருடன் சேர்ந்த ஒரு கிரகம் தான் அதிக சுபத்துவத்தை அடையும்னு சொல்லுவேன். ஆயினும் இங்கே ஒரு விதி விளக்காக அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் எது அப்படின்றது தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். நம்முடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தின் தொழில் உங்களுக்கு அமையும், அந்த கிரகத்தின் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். ஆக இவர் சாப்ட்வேரில் இருக்கிறார், சாப்ட்வேர் துறையில், சாப்ட்வேர் அமைப்பில். ஏன் வந்து மேம்போக்காக பார்க்கும்போது செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருப்பதை போல தெரிகிறது, சுக்கரனோடு சேர்ந்து குருவின் இணைவோடு இருக்கிறது, அப்படி இல்லை. சனி எங்கே பார்க்கிறார்? இங்கே பங்கமற்ற அமைப்பில் பார்த்தீர்களே ஆனால் செவ்வாய் அம்சத்தில் சனியின் வீட்டில் இருக்கிறார். நவாம்சத்தில் சனியின் வீட்டில் பாவத்துவமாக இருக்கிறார் செவ்வாய். ஆனால் புதன் சரியாக, அதாவது கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனுக்கு இணையான ஒரு அமைப்பு, 8 டிகிரிக்குள்ள இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனின் பார்வையில், பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் ஸ்தானபலத்தோடு, செவ்வாய்க்கு அங்கே ஸ்தானபலம் இல்லை, சுபத்துவ அமைப்பில் ஸ்தானபலத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா.
இந்த அதிக சுபத்துவ அமைப்புல ஸ்தான பலமும் சுபத்துவமும் அம்சத்தில் எவருடைய சுபருடைய வீட்டில் இருக்கிறாரோ இதைத்தான் வந்து நம்ம வந்து அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறத கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே ஸ்தான பலத்தில் செவ்வாய் நீச்சமாகி அதைவிட மிக அதிகமாக சனியின் பார்வையை பெற்று பாவத்துவமாகி அதன் பிறகுதான் குரு சுக்கரனுடைய தொடர்பு வர்றார். ஆனால் புதன் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். சந்திரனின் பௌர்ணமி சந்திரனின் பார்வையை பெற்றிருக்கிறார். அதைவிட முக்கியமாக அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக சுப வர்க்கங்களை காட்டக்கூடிய நவாம்சத்தில் யார் சுவருடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த அமைப்பின்படி இந்த நண்பர் சாஃப்ட்வேர் அமைப்பில் இருக்கிறார், சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறார். தற்போது அவருக்கு சந்திர திசையில் புதன் பக்தி நடந்துகிட்டு இருக்குது. இந்த சந்திர திசை புதன் பக்தியில் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பித்து அதன் மூலமான ஒரு லட்சக்கணக்கான நஷ்டத்தையும் முதல்ல வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுத்து எப்போவுமே புதன் விஷய லக்னத்திற்கு தான் புதன் பக்தி நல்லது செய்யாதுன்னு சொல்லுவனே, அதன் பிறகு தான் அவர் ஜோதிடத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரியான அவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கஷ்டம் ஒன்று வரைகள் வரும் பொழுது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடையும் பொழுது உங்களுடைய ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத சக்தி வந்து உங்களை ஆட்கொள்ளுகிற போது உங்களுக்கு வந்து ஜோதிடம் பற்றிய ஒரு நம்பிக்கை அந்த உணர்வுகள் எல்லாமே வரும் அப்படின்றத அடிக்கடி சொல்வேன். அந்த அமைப்பில் இவருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கில் வருமானமும் லட்சக்கணக்கில் நஷ்டமும் வருகின்ற பொழுது உணர்றாரு. இப்போ அவருக்கு புதன் பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கோம், சரி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த அமைப்பில் இவருக்கு ஏன் இந்த பெண் அமைகிறார், ஒரு இஸ்லாமியராக பிறந்தவர் இந்து பெண் ஏன் அமைகிறார்? ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாவத்துவமாக இருந்தாலே டோட்டலாக மாறிடும், அதான் உண்மை. ராசி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் சுபத்துவமாக குரு சுக்கரனுடைய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவருக்கு தெரிந்த பெண் அமைவார். சொந்தக்காரனா பெண்ணா, சொந்தக்கார பெண்ணாக இருப்பார். சிறு வயதிலிருந்தே பழகிய பெண்ணாக இருப்பார். சிறு வயதிலிருந்தே கூடவே இருக்கின்ற ஒரு பெண்ணாக இருப்பார். இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா குரு சுக்கர புதன் வந்து ஏழாம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும், அல்லது அங்கே பாவகிரகங்கள் இருந்தாலும் அதிகமான சுபத்துவமாக இருக்கும். இங்கே இவர் அந்நிய மத பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார், இந்து பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அப்போ இந்த இந்து பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்ற போது ராசிக்கு ஏழாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு, ராசிக்கு ஏழாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு, லக்னத்திற்கு ராசிக்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பு, லக்னத்திற்கு ஏழாம் ராசிக்கு ரெண்டு சனி ராசிக்கு எட்டில் செவ்வான்னு வந்துடுறாரு. பாருங்க, திருமணம்னு வரும்போதே அந்த ராசி லக்னத்திற்கு ரெண்டு இடங்களையும் வந்துடுவேனா, திருமணத்திற்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் சனி வந்துவிடுறாரு, ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு, லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறார், கடுமையான பாவத்துவம், அதன் பிறகுதான் சுபத்துவம் குருவின் இணைவார. ஆக லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்க ராசிக்கு ஏழாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர் கொண்டிருக்க இங்கே இவருக்கு முற்றிலும் அந்நிய பெண் அமைகிறார். இதில் ஒரு சின்ன விசேஷம், அந்த பெண் இவரை விட சில வாரங்கள் மூத்தவர். ராசி லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் இடங்கள் பாவத்துவமாகின்ற நிலைமையில், குறிப்பாக ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு போன்றவைகள் இருக்கின்ற நேரத்தில் தன்னை விட மூத்த பெண் சில மாதங்கள் சில வாரங்கள் இது போன்ற அமைப்புகள் அவருக்கு ஏற்படும். அந்த அமைப்பும் இவருக்கு இருக்கிறது. ஆக சனி செவ்வாய் பார்வை, அதே நேரத்தில் குரு உச்சமாகிறது, குரு உச்சமாகி லக்னத்தை பார்த்துட்டாலே அவர் கொஞ்சம் நல்லவர்னு சொல்லிடுவேன். ஆக இங்கே ராகு திரும்பி வந்துட்டா, ராகு தான் வந்து இப்போ அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். ஏன்னா சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ராகு சந்திர திசையில் அவருடைய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய் தசை, அடுத்து ராகுதசையே வரப்போகுது. மிகப்பெரிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு 40 வயதுகளில் அவருக்கு ராகுதசையே வரப்போகுது. ராகுவே வந்து உச்சனின் வீட்டில், ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாயிட்டார்னாலே அந்த பலன் அவர் யாராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ உச்சனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு குருவின் வீட்டில் இன்னொரு குருவோடு இருக்கிறார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு நிகரான சுவர்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அமைப்பில் இருக்கின்ற ராகு இவருக்கு ஒரு மேன்மையான பலனை நிச்சயமாக தருவார். சரி, இன்றைக்கு என்ன பலன், ராகுவினால் எப்படி வந்து இந்த அமைப்பு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதி குரு உச்சமாகி அவரே வந்து லக்னத்தை பார்க்கின்ற ஒரு நிலைமை. ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரியான அமைப்பில் தான் வந்து ஒருவருக்கு வந்து ராகு தருகின்ற அந்த முக்கிய அந்நிய மொழி. இன்னொன்று, ராகுவுடைய மிக மிக இன்னொரு முக்கியமான காரணம்,
அந்நிய பாஷை கற்றுக்கொள்ள வைத்தல். ஒரு ஒருவருக்கு ராகுதசர் ராகுபக்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அல்லது மேற்கத்திய மொழிகள், ஏதாவது ஜப்பான் கிழக்கத்திய மொழியான ஜப்பான், மேற்கத்திய மொழியான ஜெர்மன், இது போன்ற வந்து மொழிகளை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் ராகுவின் இதில் தான் வரும். அந்த அமைப்பும் இப்போ இவருக்கு இருக்கிறது. ராகுபக்தி ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து எல்லா விதமான இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிமாநில தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ராகுவை பற்றி கணக்கிடும் போது மட்டும் கொஞ்சம் எப்படி வந்து கணக்கிடுறது அப்படிங்கிறத வந்து கவனமாக பார்த்தீங்கன்னாலே அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்றது புரிஞ்சிடும். ரெண்டாவதாக அடுத்து வந்து ஒரு குருவின் தொடர்பு ஏற்பட்ட இன்னொரு ரெண்டு ஜாதகம் சொல்கிறேன், இன்னொரு ரெண்டு ஜாதகம் காட்டுறேன். இந்த ஜாதக அமைப்பில் எப்படின்னா குருவின் தொடர்பு, தனித்தனி ஜாதகங்கள் இப்போது காட்டப்போவது, தனித்தனி ஜாதகங்கள் தொடர்பு அப்படின்னா என்ன, காரகனாகிய குரு வலிமை இழக்கும் பொழுது அந்த புத்திர பாக்கியம் இல்லாது போகிறது ஏன், ஐந்தாம் அதிபதி வலுத்திருந்தாலும் அந்த இது தொடர்பு இல்லாமல் போகிறது ஏன் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு தனி கணவன் மனைவி ஜாதகம் இல்லை, தனித்தனி ஜாதகங்களை வைத்து விளக்குகிறேன். இருவரும் கணவன் மனைவி அல்ல, இருவருமே தனித்தனி இடங்களில் வேறு வேறு நிலைகளில் இருக்கிறாங்க. ஒருவர் ஆண், 9/5/1961, 11:55 PM, 11:55 PM, 11:55 PM சேலத்தில் பிறந்தவர். மகர லக்னம் குரு சனி, லக்னத்தில் மகர லக்னம், லக்னத்தில் குரு சனி, இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேது, மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம், நான்காம் இடத்தில் சூரியன் உச்சம், ஐந்தாம் இடத்தில் புதன், 7 செவ்வாய் நீச்சம், 8 ராகு. இவர் மத்திய அரசில் பணிபுரியில் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர். இங்கேயும் 8 இடத்துல ராகு சூரியனுடைய உச்ச சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார், மத்திய அரசில் பணிபுரிகிறார், சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆனவர். இவருக்கு இந்த அமைப்பில் ஏன் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு விளக்குவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதனையடுத்து இவருக்கு சம்பந்தமில்லாத இன்னொரு பெண்ணின் ஜாதகத்தையும் விளக்க போகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே இந்த தொடர்பு என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய 5 உச்சமாக இருக்கிறார், ஆனால் 5 வீட்டில், 5 உச்சம், 5 வீட்டில் 6, ஆனால் காரகனாகிய குரு சனி செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார். எப்போது வந்து காரகம் அடிபட்டு போகிறதோ அப்போது வந்து ஒரு கணிக்க நுணுக்கமான சிக்கலான விஷயம். இந்த மத்திய அரசில் பணிபுரிந்தவர் தன்னுடைய அண்ணன் குழந்தைகள் இருவர், பெண் குழந்தைகள், அது கூட பெண் குழந்தைகள் தான், ஆண் குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் இருவரை வந்து தன்னுடைய மகள்களாக நினைத்து அவருக்கான அத்தனை விஷயங்களையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறார். இங்கே குருவும் சனியும் 8 இணைவு, எதிரே 8 இருந்து நீச்ச செவ்வாய் அப்படியே அவங்கள பார்க்கிறார். அதாவது இங்கே நீச்சனை நீச்சன் பார்ப்பது ஒரு வகையில் குருவுக்கு உச்ச பலனை கொடுக்கும் என்றாலும் அவர்கள் அந்த இடத்துல குரு சனியால் கடுமையான பாவத்துவத்தை அடையக்கூடாது. குரு பாவத்துவத்தை அடைந்து விட்டாலே அந்த பாவத்துவ தொடர்புகள்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த தொடர்புகள் வந்தாலே தன்னுடைய காரகத்துவத்தை, உயிர் காரகத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு நிலையை இதாகிடுவார். இங்கே அதே போல சனி தன்னுடைய 3 பார்வையால் உச்ச சுக்கிரனை பார்த்ததும் சுக்கிரன் 3 மறைந்ததும், சுக்கிரனுக்கு 3 இடமும் 8 இடமும் கடுமையான மறைவு ஸ்தானங்கள், 6 இடமும் 12 இடமும் மறைவு ஸ்தானங்கள் இல்லை. அப்போ என்ன ஆகுது, 5 அதிபதி 3 மறைகிறார். சாதாரண கிரகங்கள் 3 மறைவதற்கும் சுக்கிரன் 3 மறைவதற்கும், 3-8 இடங்களில் சுக்கிரன் வந்து 100% மறைவார்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்போடு அங்கே சனியின் 3 பார்வை சுக்கிரனுக்கு இருக்க 5 அதிபதி உச்சமானது எப்படி இருந்தாலும் குழந்தைய கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அடுத்த ஜாதகத்தையும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அங்கே பங்கப்பட்டிருக்கிறார், உச்ச அமைப்பு வந்து அங்கே பங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு நிலையில் வந்து இவருக்கு குருவிற்கு பாவத்துவ தொடர்புகள் ஏற்பட்டு 5 இடம் 6 அதிபதியின் அமைப்பில் இருக்கிறது. 6 அதிபதியாகிய புதன் அங்கே இருக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது. ராசிக்கு 5 இடம், லக்னத்திற்கு 5 இடம், எல்லாமே இதே மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. சரி, இதனால் இங்கே குருவிற்கு சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதால் அவருடைய உயிர் காரகத்துவமான குழந்தையை கொடுக்க இந்த இவருக்கு கொடுக்க இயலாத நிலையில் இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்படியே இன்னொரு ஜாதகத்துக்கு வந்துடுவோம். 23/8/1970,
11:55 PM இவரும் வந்து 11:55 PM தான் கோவையில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரீன்ல வாசிக்கிறேன். ரிஷப லக்னம், லக்னத்தில் சந்திரன், 3 செவ்வாய், 4 சூரியன் கேது, 5 புதன் சுக்கிரன், 6 குரு, 10 ராகு, 12 சனி. இதுதான் இந்த பெண்ணுடைய ஜாதகம். அந்த ஆணுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, இவர் தனி. இவருடைய ஜாதகப்படி இங்கே புத்திர காரகனாகிய குரு 6 மறைந்து நீச்ச சனி நீச்ச செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார். இது வந்து ஒரு மிக மிக கடுமையான ஒரு நிலைமை. சனியும் நீச்சம், செவ்வாயும் நீச்சம், இவர்கள் இருவரும் சேர்ந்து 6 மறைந்திருக்கின்ற இதை பார்க்குறாங்க. அதே போல் குரு வந்து அம்சத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இங்கே கடுமையான பாவத்துவ அமைப்புகள் வந்துவிட்டன. ஆனால் இங்கே பலனை தடுமாற வைக்கும் விதமாக 5 அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆனால் அந்த உச்சம் அடைந்தவர் தன்னுடைய உச்ச பலனை நீச்ச சுக்கிரனுக்கு அளித்து சுக்கிரனை நீச்சபங்க அமைப்பு நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் லக்னாதிபதிக்கு அந்த வலுவை கொடுக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மையான அமைப்பு. ராசிக்கு 5 லக்னத்திற்கு 5 கெட்டாலும் அங்கே நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். இங்கே இந்த சப்ஜெக்டை எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், காரகம் எந்த இடத்துல முக்கியம், ஆதிபத்தியம் எந்த இடத்துல முக்கியம்னு நம்ம கணிக்கும் பொழுது இந்த இருவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான தாக்குதல் எங்கே நடக்கிறதோ, இப்போ இவருக்கும் வந்து அக்கா அண்ணன் இந்த மாதிரியான ஒரு குழந்தையுடைய அமைப்பை எடுத்து வளர்க்கின்ற அல்லது அவருக்காக ஒரு இது அமைப்பு உண்டு இல்லை. இந்த செவ்வாய் சனி கூட ராகுவே வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் ஆர்வமே இல்லாமல் அவர்கள் வேறு யாரையும் தத்து கூட எடுக்க முடியாமல் அந்த அமைப்புகள் வந்து குழந்தை அம்மா அப்பான்னு கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு அமைப்பு வந்துவிடும். இந்த பெண்ணிற்கும் பார்த்தீங்கன்னா காரகனாகிய குரு சுத்தமாக 6 இடத்துல வலுவிழந்து மறைந்து சுபராகி மறைந்து சனி செவ்வாயின் நேர் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய மைனஸ். அதான் அமைப்பு சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸு இந்த அமைப்பில். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் செவ்வாய் சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிரகத்தை யார் பார்க்குறாங்களோ அந்த பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரகம் கெடும், அதே மாதிரி ஆதிபத்தியமும் கெடும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. மிக முக்கியமாக காரகம் கெடுன்றது தான் நீங்கள் எடுத்துக்கணும். 5 அந்த போன ஜாதகத்தை போலவே இங்கே உச்சமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய உச்ச பலனை அங்கே இவருடன் இழக்கிறார். யாருடன் இழக்கிறார், சுக்கரனோடு இழக்கிறார். மிக மிக மைனூட்டாக பார்த்து பலன் சொல்ல வேண்டிய சில இடங்கள். ஆகவே அந்த தொடர்புன்றதுக்கு காரணமாக இந்த 2 ஜாதகங்களையும் காட்டினேன். காரக தொடர்புகள் எப்போது வந்து இருக்கும் பொழுது அந்த காரகம் அடிபடும் செவ்வாய் சனி ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால. சரியா, வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.